இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ சினிமா அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம லைஃப்லேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ சினிமாவை பற்றி பேசணும்னா ஃபுல்லாக பேசிக்கிட்டே போகலாம், அது ஒரு மேஜிக் அந்த மாதிரியே சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, த ஒன் அண்ட் ஒன்லி டிரெக்டர் ராம் அவர்கள் பற்றி தான் பேச போகிறோம். அவர் அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. ஸோ அவர் கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ 2007 2024 வரைக்குமே அவர் ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 படம் தாங்க அவர் டிரெக்டே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் கட்டுறது தமிழ், அதுக்கப்புறம் தங்க மீன்கள், அப்புறம் தரமணி, அப்புறம் பேரன்பு. 4 படம் தான் பண்ணியிருக்காரு. 4 படமும் ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படம். அவரோட படம் வந்து பெருசாக ஃபைட்டை பற்றி பேசாது, ஃபைட் இருக்காது அதிகமாக. பெருசாக பாடல்கள் இருக்கும், அந்த பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கமர்ஷியலாக இருக்காது, பட் மனசுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும் பாடல் வரிகள் எல்லாமே. அந்த மாதிரியான மியூசிக்காகவும் சரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு அவரோட ஃபிலிமோகிராஃபியில். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, அவரோட படங்கள் எல்லாமே ஒரு சொசைட்டியை பற்றி பேசும், காதலை பற்றி பேசும், கம்யூனிசம் பற்றி பேசும், பொலிட்டிக்கல் பற்றி பேசும், நிறையா ஏன் செக்ஸ் பற்றி பேசும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவரோட படங்களில். ஸோ மனசில் இருந்த ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, கொஞ்சம் படம் பண்ணலாமே அதிகமாக அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். பட் ஒரு ரசிகராக எனக்கு அந்த வருத்தம் இருக்குது, என்ன என்ன டக்குன்னு படம் பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் ஒரு டைரக்டர் மைண்ட் செட்லேருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தோணுனா தான் எழுத முடியும், எழுதுனா தான் கதை உருவாகும், கதை உருவானா மட்டுமே தான் டைரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட டைரக்டர் மைண்டில் இருக்க ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ ராம் அவர்கள் ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தரமணியாக இருக்கட்டும், இல்லை கற்றது தமிழாக இருக்கட்டும், இல்லை தங்க மீன்களாக இருக்கட்டும், ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சொசைட்டி மேலே இருக்க ஒரு கோபமோ, இல்லை ஒரு தனி மனிதர் ஏன் இப்படி நமக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்க கோபமோ, அதை மட்டுமே தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் வருது, பேரன்பு அப்படிங்கிற ஒரு மூவி. எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, அந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் சரியான மாஸ்டர் பீஸான ஒரு படம், எப்படி இதை ஃபஸ்ட்டு எப்படி இந்த மனுஷன் எழுதியிருப்பார், எழுந்தால் கூட ஈஸியாக இருக்கலாம், எப்படி இதை எடுக்க முடியும், ஒரு ஸ்க்ரீனில் எப்படி ஒரு படமாக்கி வீடியோவை கன்வெர்ட் பண்ணி எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு படம். என்னை இப்போ வரைக்குமே ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஓகே ஒரு சோகமான சீன் வரும், அழுகை வரும், அப்புறம் சந்தோஷம் வரும், அந்த மாதிரி இருக்கும்ல. இந்த படம் வந்து ரொம்ப மனசை போட்டு ஒரு உலுக்குன ஒரு படம்னே சொல்லலாம். ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான, ரொம்ப மனசை கசக்கி ரொம்ப நாள் அந்த படத்தை விட்டு வெளியே வரவே முடியல, என்னால் வேற எதுவும் யோசிக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு படம்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, இல்லை நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் நான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, நிறைய பேருக்கு அந்த படம் வந்ததே தெரியலை. ஸோ தியேட்டர் ரெவின்யூவும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, ஓகே எல்லாமே ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் அந்த படம் வந்து இன்னும் சூப்பராக போய் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அன்பை மட்டுமே வெளிப்படுத்தி, ரைட்டிங் வைஸும் சரி, மியூசிக் வைஸும் சரி, ஒரு காட்சி அமைப்பாகவும் சரி, அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படங்க. டைம் கிடச்சா டெஃபினட்டாக போய் பாருங்கள். நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, ஒரு சோகமாக இருந்தால் ஒரு அன்பே சிவம் போய் பாருங்கள், இல்லை ஒரு சச்சின் போய் பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரீஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் திஸ் ஃபிலிம் நிஜமாகவே உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும். ஏன்னா என்னோட சில பேரும் சொல்ல முடியாது, என்னோட வாழ்க்கையை வச்சே நான் சொல்கிறேன், எனக்கே ஒரு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஒரு ஃபிலிம் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு நினச்சோன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் செப்பரேட் பர்சன் தான். ஆனால் பர்ஸ்பெக்டிவை கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்னோட பர்ஸ்பெக்டிவையும் சரி, என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட நிறையா விஷன், நிறையா குழப்பங்கள் இருக்கும் இந்த சமுதாயம் சார்ந்து, அது எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒரு பதிலை வந்து ராம் வந்து ஒரு ஒரு படத்துலையுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. யா, நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். டைம் கிடைச்சா கண்டிப்பாக போய் பேரன்பு பாருங்கள். அந்த படம் வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட்டுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறது. ஸோ அந்த மூவி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து முழுக்க முழுக்க அன்பை மட்டுமே சொல்கிற ஒரு படம். ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா, அந்த படத்தில் வந்து மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க, அப்புறம் தங்க மீன்களில் நடித்த அதே பாப்பா அவங்க நடிச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜா மதவாட்டி நாமுத்துக்குமார் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாரு. நான் எப்படிடா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் தலைவன் பிரித்து மெஞ்சிருப்பான் அந்த படம். பாட்டுமே ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பாட்டு, ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்.
யுவன் நஜமாவே ஒரு மேஜிக் தான், அதுல எந்த சந்தேகமே இல்லை. தலைவன் வந்து தரமான சம்பவக்காரர், அதுக்கு பேரன்பு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, பேக் டு த டாபிக். ஸோ அந்த படத்தில் வந்து மம்முட்டிக்கு வந்து ஒரு அவரோட குழந்தை, ஸோ ஒரு ஃபிசிக்கலி அன்சேலஞ்சான ஒரு பேபி அவருக்கு, ஒரு கை ஒரு கால் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து வராது. ஸோ அவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார். ஸோ திடீர்னு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுவரையும் என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் அந்த அப்பாவுக்கும் உள்ள அந்த பாண்டிங், அந்த ட்ராவல் தான் வந்து படமே. ஸோ அவங்க வந்து இந்த ஃபிசிக்கல் சேலஞ்சர் பீப்புள் இருக்கதா நான் இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, ஒரு காலனி மாதிரியான இடத்துல. ஸோ அவங்க அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து இல்லை நீங்கள் காலி பண்ணி போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ராம் அவர்கள் வந்து அதை காட்சி அமைப்பாகவே நிறையா இருக்குங்க, அதை சொல்லிலாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஒரு அந்த பாப்பா வந்து மாடிக்கு போகும்போது ஒரு குருவி இருக்கும், அந்த குருவி எடுத்து பார்க்குற சீனாக இருக்கட்டும், பியூர் மேஜிக், பியூர் மேஜிக். எப்படி எப்படி எடுத்தாரு, எப்படி யோசிச்சாரு, எப்படி எழுதினாரு இந்த விஷயத்த அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியல. ஸோ யா அவங்க போ சொல்லிடுவாங்க, உடனே இயற்கை சார்ந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு அழகான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து தன்னோட பாப்பாவை அழைச்சிட்டு அவர் போயிடுவார், போய் தங்கியிருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பாண்டிங், அந்த ட்ராவல் தான் அந்த பேரன்பில் இருக்க முழுக்க முழுக்க கதை அம்சம்னே சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூணு காட்சி காட்சி என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ முதல் காட்சி ஒரு டயலாக் தான், அது அது டயலாக் தான், அது இந்த இதில் இந்த வீடியோவில் எப்படி கன்வே ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் அஞ்சலிக்கும், அஞ்சலி இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க, அஞ்சலிக்கும் நம்ம மம்முட்டி சாருக்கும் அந்த வீடு சம்மந்தமாக ஒரு பிரச்சனை நடக்கும். இப்போது மம்முட்டி சார் வந்து அஞ்சலியை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கும்போது என்னை ஏமாற்றணும்னு நினச்சிங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி போயிடுவார். அது 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 பார்க்கும்போது எப்படின்னு தெரில, எனக்கு தர தரையான கண்ணீர்கள். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சீன் இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சீன். அண்டு அந்த படத்தில் இந்த சீனை இந்தியன் சினிமாவில் நான் அப்படி ஒரு சீனை எடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, முதல்ல எழுதுவாங்களா அப்படிங்கிறதே தெரியல. அது என்ன சீன் அப்படின்னா, அந்த பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்பாவுக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவரோட ஆசைகள், அவரோட அந்த பாப்பாவோட ஆசைகளும் அந்த பாப்பாவோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு காட்சி நடக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, மம்முட்டி சார் அவர்கள் வந்து ஒரு மேல் ப்ராஸ்டிடியூட் அந்த ஏரியாவுக்கு வந்து அவர் போவார். போயிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ப்ராஸ்டிடியூட்டில் வந்து அந்த ஆஃபீஸ் வளாகத்தில் வந்து ஒரு உட்கார்ந்துருக்க ஒரு அம்மாவை பார்த்து, எனக்கு ஒரு மேல் ப்ராஸ்டியூட் வந்து வேணும் அப்படின்னு கேட்பார். அவர் கேட்கும்போது அந்த அம்மா என்ன கேட்பாங்க அப்படின்னா, யாருக்கு யாருக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. என் பொண்ணுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோபமாக இருந்துருச்சு, ஒரு அரை அரைஞ்சோன்னா ஒரு கோவப்படாமல் பொறுமையாக உட்காந்து அவங்க அம்மாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார், என் பொண்ணுக்கு வந்து ஒரு கை கால் வராது, அப்புறம் என் பொண்ணை வந்து யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க, அவளுக்கும் ஏஜ் ஆகிட்டே போகுது, ஆனால் அவரோட அவங்க அந்த பொண்ணுக்காக என்னோட பொண்ணுக்கு வந்து உணர்வை மதித்து அவளோட ஆசைக்கு மதிப்பு கொடுத்து நான் இது கேட்குறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா வந்து என்னை மன்னிச்சிருங்க சார், நான் யாராவது வந்தால் அப்படி யாராவது வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காட்சி தான். இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருக்காரு, எப்படி எடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியவே தெரில. எனக்கு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பயங்கரமாகவும் இருக்குது. இது எப்படி இது எல்லாமே, ஆமாம் இதுதான் எப்படி சொல்கிறது, ஆமாம் இதுதானே அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த படம். ஸோ ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு காட்சி இந்த படத்துலனே சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச மூணாவது காட்சி, அந்த பொண்ணோட ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஒரு பீச்சில் வந்து ஒரு ஜோசியக்கார அம்மா வந்து இருப்பாங்க. அப்படி அந்த அவங்கள்ட்ட வந்து ஜோசியம் கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது அந்த பொண்ணோட விரல்களை பார்த்துட்டு அந்த அம்மா ஜோசியம் சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு வந்து மருத்துவத்துறையில் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வருவா, ரொம்ப பெரிய ஆளாக சாதிப்பா அப்படின்னு சொல்லும்போது மம்முட்டி சார் வந்து எப்படின்னா, அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் லைட்டாக ஸ்மைலு, ஒரு விதமான சந்தோஷம். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் என் பொண்ணுக்கு வந்து ஒரு கை கால் வந்து வராது, இந்த நோய்க்கு வந்து குணப்படுத்தவே முடியாது ஏன்னா அதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்னன்னா என் பொண்ணு வந்து மருத்துவத்துறையில் வந்து பெரிய லெவலில் சாதிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கும் போது, அது பொய்யாக இருந்தாலுமே தான் பொண்ணை பார்த்து ரசிக்கிற அந்த ஒரு நொடி இருக்குல்ல,
ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்டு இதுதான் இந்த மாதிரி நிறையா சீன் இருக்குது இந்த படத்தில், சொல்லிக்கிட்டே போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு படம் தான். எல்லாருக்குமே நான் பார்க்கும்போதுமே வந்து எப்படின்னா, நான் அந்த படம் வந்து ஒரு படம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ரிப்பீட்டட் மோடில் பார்ப்போம். நான் பேரன்பு இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தாங்க பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் அந்த படம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த படத்தோட தாக்கமே எனக்கு அவ்வளோ அப்படி இருக்கும் எனக்கு பர்சனலாக. ஸோ இதுதான் இந்த படம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏதோ ஒரு உடஞ்சு போயோ, இல்லை நமக்கு வாழ்க்கையில் சரியாகவே நடக்கலை, இல்லை ஒரு கில்ட்டியாகவோ, இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, தயவு செய்து இந்த படம் போய் ஒரே ஒரு வாட்டி பாருங்கள், ஒரே ஒரு வாட்டி, ஒரு வாட்டி பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களோட பர்ஸ்பெக்டிவை மாற்றும். கண்டிப்பாக இல்லை, பர்ஸ்பெக்டிவ் மாற்றுங்கிறதுக்காக தான் டைரக்டர் படம் எடுக்கிற மாட்டாங்க, பட் கண்டிப்பாக ஒரு ஹோப், பெரிய பெரிய ஹோப் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஸோ டெஃபினெட்லி கோ அண்ட் வாட்ச் பேரன்பு.